ஒன்பது முப்பத்தி ஒன்னைக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது ஆயிரம் அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு ஆபத்து நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய ஆண்டு ரெண்டு காதவர் அடைச்சிக்குவார் விட வேண்டிய பாவத்தை விடாம விட வேண்டிய காரியங்களை விடாம எனக்கு உதவி செய்யும் ஆண்டு கேட்கும் பொழுது கர்த்தத்தன் முகத்தை திருப்பிக்கொள்வார் கொள்வார் மனம் திரும்ப விஷயத்துல மனம் திரும்பாம தெய்வ பயம் இல்லாம துணிகரமாய் நம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கைவிடுவார் ஏற்ற நேரத்தில் எப்படி கை கொடுக்கிறாரோ அதே போல டைம் பார்த்து கைவிடுவார் டைம் பார்த்து கைவிடுவார் எச்சரித்தேன் நீ இறுதிய துணிகரத்தில் இன்னும் எனக்கு பயப்படாமல் நடந்தீங்க ஏற்ற நேரத்தில் கதை கைவிடுவார் யாருக்கு செவி கொடுப்பாரா ஒருவன் தேவ இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு என்ன செய்வாராம் லே லூயா ஒரு முறை பேப்பரில் வாசிச்சேன் எந்த அளவுக்கு தெய்வ ஜனமதி தெய்வ பயம் இல்லை அப்படின்றது இதே சென்னையில் நார்த்து சென்னையில் ஒரு நாள் ராத்திரி போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தொடர்ந்து ஸ்கூட்டி காணாமல் போயிட்டு இருக்குது தொடர்ந்து இது பேப்பரில் வந்த செய்தி தினகரனில் வந்த செய்தி ஸ்கூட்டி காணாமல் போயிட்டே இருக்குது இங்கே மட்டும் எப்படி டெய்லி ஸ்கூட்டி காணாமல் போகுதுன்னு சொல்லி அந்த ராத்திரி அந்த பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் அவங்க வாகனத்தெல்லாம் செக் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு நபர் வருகிறார் அந்த நபரை ஒரு ஸ்கூட்டியில் வராரு அவரை பிடிச்சி எல்லாம் விசாரிக்கும்போது பிடிச்சிட்டாங்க அவர் தான் ஸ்கூட்டி திருடர் பிடிச்சிட்டாங்க யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு பாஸ்டர் பேப்பரில் போட்டிருந்தாங்க பேப்பரில் போட்டிருந்தாங்க பகலெல்லாம் சபை போதகர் ராத்திரியெல்லாம் ஸ்கூட்டி திருடர் எந்த அளவுக்கு தெய்வ பயம் இல்லாமல் இன்னைக்கு போயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தெய்வ பயம் இல்லை இன்னைக்கு கத்தர் தானே ஏன்னா இன்னைக்கு என்ன நினச்சிட்டோம்னா அவருடைய கிருபையை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் நாம அவர் கிருபை என்ன என்ன பண்ணிட்டோம் உடனே கத்த தண்டிக்க மாட்டார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ள நின்னு கொன்னான்னு கொள்ளுவார் அவளை சரியா கொள்ளுவார் இல்லை லூயா வெளியரங்கம் ஆக்குவதற்கு முன்னதாக நாம் என்ன செய்திடணும் மனம் திரும்பிடணும் அவருடைய கிருபை ஒரு லிமிட் உண்டு அவருடைய கிருபைக்கு லிமிட் உண்டு தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாக நடக்கும் பொழுது கைவிட்டுருவாரு சிம்சோன் கத்தல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஊழியை செஞ்சான் கத்தல் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டான் டைம் கொடுத்தார் அவனுக்கு துணிகரமாக பாம்பு செஞ்சுக்கிட்டே இருந்தான் மனம் திரும்பவே இல்லை தெய்வ பயம் இல்லாமல் பகலெல்லாம் இஸ்ரேவேல் தேசத்தில் நியாயாதிபதி ராத்திரி எல்லாம் தெளிலால் வீட்டில் விபச்சாரக்காரன் பகலில் ஒரு வாழ்க்கை ராத்திரி ஒரு வாழ்க்கை தேவ ஜனங்கள் மத்தியில் ஒரு வாழ்க்கை தேவ ஜனம் இல்லாத இடத்துல ஒரு வாழ்க்கை கத்தர் புத்திசாலி 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 பார்த்தார் கடைசியில் கைகளை விட்டார் அதனாலதான் சொன்னேன் ஏற்ற நேரத்தில் கை விடுவார் நித்திரை பண்ணிட்டு இருக்கிறான் பெலிச சுத்திட்டாங்க அவனை கயிறு போட்டு கட்டிட்டாங்க இப்போ சிம்சை என்ன பண்ணானா நான் எலும்பி பெலிசரை நான் எங்கே எழும்புறது கத்தர் கை விட்டார் கண்ணை பிடுங்கி கையில் விலங்கு போட்டு ஜெயில தழுனாங்க எவ்வளோ அவமானம் எவ்வளோ வேதனை தெய்வ பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை தெய்வ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லையூயா கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அவரோட முடிவு எப்படி இருக்கும் என்று வேதத்தில் வந்து ஒரு மூன்று நபருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம் அவங்க தெய்வ பயம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தாங்க தெய்வ பயம் இல்லாமல் நடப்பதற்கு என்ன காரணம் அதையும் நம்ம அறிஞ்சு கொள்ளணும் எனக்குள்ளே ஏன் தெய்வ பயம் இல்லை அப்படின்னா ஏதோ சில விஷயத்துலனா இல்லை அதை சரிபடுத்திட்டா நான் தெய்வ பயத்தோடு வாழ முடியும் நான் தெய்வ பயத்தோடு வாழாவிட்டால் முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் பாவத்தை மறைமுகமாய் செய்தவர்கள் துணிகரமாக செய்ய ஆரம்பிப்பார்கள் துணிகரமாக செய்த பாவத்திற்காக தங்களுடைய எந்த காரியத்தையும் செய்வதற்கு லைஃப் அப்படிதான் ஒரு காலத்தில் ஆவியால் நிரப்பப்பட்டவன் காலம் ஆக ஆக கத்தனுடைய வார்த்தையை அசர பண்ணிக்கிட்டே இருந்தான் சவுளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சவுல் ஊக்கமாய் ஆவில் நிரம்பி மனமுடைந்து ஜபித்ததாக எங்கே சரித்திரத்தில் சொல்லப்படவே இல்லை தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான் தனக்கொரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான் ஆனா எந்த இடத்துலையும் ஒரு ஊக்கமான ஒரு ஜப ஆவியால் நிரப்பப்பட்டவனாகவோ தேவ சமூகத்தை அதிகம் வாஞ்சித்தவனாகவோ சவுளுடைய வாழ்க்கையில் எங்கும் சொல்லப்படவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் வார்த்தை விட்டு விலகிட்டே இருந்தான் கத்தர் சமூகத்துட்டு விலகிட்டே இருந்தான் அவன் வாழ்க்கையில் துணிகரமான பாவம் ஆளுகை செய்தது இனி கத்தர் எச்சரிப்பாங்கன்னு சொல்கிறார் எனக்கு ஜபிக்க நேரம் இல்லை எனக்கு வேத வாசிக்க நேரம் இல்லை எனக்கு சபைக்கு வர நேரம் இல்லை நான் அவ்வளோ பிஸின்னு நீ வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்தில் துணிகரமான பாவம் ஆளுகை செய்யும் சவுளை விட்டு தேவ ஆவியானவர் நீங்கினார் விலகினார் பொல்லாத ஆவி உள்ள வந்து அழக்கழிச்சான் தேவ பிரசனதி சவுடனும் தான் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க ஏன் எனக்குள்ள தெய்வ பாயம் இல்லை ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன் ஏன் இன்னைக்கு இப்படி துணிகரமாக பாவம் செய்கிறேன் இன்னைக்கு தேவ சமூகத்தில் அவர் பார்த்து அமர நேரம் இல்லை ஒரு பரிசுத்தவான் தன் பிரசங்கத்தில் இப்படி எழுதுவார் டிஎல் மூடி என்கிற ஊழியக்காரர் பாவம் செய்கிறவன் செபிக்க மாட்டான் ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்கிறவனுக்கு என்ன இருக்காது ஜபிக்க நேரம் இருக்காது ஜபிக்கிறவனுக்கு பாவத்தின் மேல் சிந்தை இருக்காது லே லூய்யா லே லூயா கொஞ்சம் லைஃப்பை ஆராய்ச்சி பாருங்கள் நமக்கு ஜெபிக்க நேரம் இருக்கா கத்த சமூகத்தில் காத்திருக்கிறோமா கத்தோடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறோமா அசரை பண்ணுகிறோமா சவுல் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திர வார்த்தை அசரை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆவியானவர் பேசும் பொழுதுலாம் சாமுவேல் வந்து பேசும் பொழுதுலாம் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டான் இனி நிறைய பேர் பாருங்க ஊழியக்காரன் என்ன காட்டு கற்று கத்துட்டோம் சும்மா நம்ம செய்யறத இதுதான் துணிகர பாவத்துக்குனுடைய அடையாளமே நீ துணிகர பாவத்துக்கு அடையாளம் அதுதான் சவுல் அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டாச்சு ஒன்னு சாமியல் பதினொன்னுல கத்தர் ஆவியால் நிரப்பப்பட்டு வைராக்கியமாய் வாழ்ந்தவன் எங்க விலகிறான் பாத்தீங்கன்னா ஒன்னு சாமியல் பதினஞ்சுல கத்த சொல்லுவாரு போய் அமலைக்கீனு அமலைக்கீனு சங்கரமனுடு ராஜாவை கொன்னுடு தேசத்தார அழிச்சிரு மிருக ஜீவனை அழிச்சிரு ஒன்னு மீதி வைக்காது இது கத்துடைய வார்த்தை சவுல் என்ன பண்ணான் கர்த்தர் வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு உலகந்தான் எனக்கு முக்கியம் ஓடனா இங்க தான் பிரச்சனை உன் வாழ்க்கை குறித்து கத்தர் பேசும்போது அவர் வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு தேவ சமூகத்தை தேட நேரம் இல்லாமல் உலகத்து பின்பு ஓடுகிற ஓட்டம் தான் நம்முடைய துணிகரமான பாவத்தின் ஆரம்பம் அதுவரைக்கும் தெய்வ பயத்தோடு இருந்தான் கத்தல வார்த்தை சொல்லுது இதெல்லாம் அழிச்சிடு ஆனால் மாம்சன் சொல்லுது ஆடு எவ்வளோ கொடுமையா இருக்குது பாஸ்டர் சொல்லுவாரு இருபத்தி ஒரு நாள் கூட்டம் சும்மா வைப்பார் உனக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது உனக்கு எவ்வளவு வேலை இருக்குது உனக்கு எவ்வளவு முக்கியமான காரியலாம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நியாயாதிபதியாய் சீக்கிரம் வரப்போகிறார் இதுவரைக்கும் ஒரு வேலை துணிகரமாய் சில பாவம் செய்திருக்கலாம் சரீரத்தை கெடுக்கிற சில பாவம் இருதயத்தை கெடுக்கிற அருவறுப்பான காரியம் துணிகரமாக செய்திருக்கலாம் கத்தோட சமூகத்தை தேட நேரம் இல்லாமல் ஜெபிக்க நேரம் இல்லாமல் இறுதி அகந்தை நடந்திருக்கலாம் இன்னைக்கு மனம் திரும்புங்க நியாயாதிபதியாக இயேசு வரும் பொழுது அவன் நியாயமாய் நியாய தீர்ப்பார் துணிகரமான பாவம் உள்ளவர்களை கத்தர் அழிவு கோப்பு கொடுப்பார் மனம் திரும்புங்க நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க அர்ப்பணிக்கணும் அப்படின்னா தேவ சமூகத்தை தேடுங்க ஏன் அப்படின்னா நீ கத்த சமூக காத்திருக்கும் பொழுது பாவ சூழலை நெருக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார் ஏன் தேவ சமூக தேவ சமூகம் சொல்கிறேன்னா நீ கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனுடைய விலகி நடந்தால் பாவம் நெருக்கும்போது உணர்வு இல்லாமல் இருப்பீங்க துணிதனமாக பாவம் செய்வீங்க ஆனால் தேவ சமூகம் ஜபிக்கிற வேதத்தை வாசிக்கிற விழாய் சபையில் கத்திர ஆராதிக்கலா இருந்தா சூழலை நெருக்கும் போது ஆவியான பேச ஆரம்பிப்பார் அந்த தெய்வ பயம் உங்களோடு போராட ஆரம்பிக்கும் துணிகரமான பாவத்துக்கு இடம் கூடாமல் பரிசுத்ததை காத்துக்கொள்வோம் அலையலூயா தேவ சமூக தேடுங்க அவரோடு செலவிடுகிற நேரம் வீணாய் போகாது அலையலூயா